இந்த ஆடி பட்டத்துக்கு என்னென்ன விதைகள் விதைக்கலாம் அப்படின்ட்டு உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அவங்க காடை அப்டேட் தான் ஒரு சிலர் கேட்டுருந்தீங்க அப்புறம் காடை எல்லாம் என்ன திருப்பி வாங்கி விட்டீங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து வாங்கி விட்டாச்சு இந்த டோட்டல் வைன் இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட் டைம்லயே சூப்பரா வளர்க்கறதுக்கு எப்படி அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்லி தரேன் உங்களுக்கு நம்ம செகண்ட் பிரான்ச் பொறுத்த வரைக்கும் வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் நடந்துட்டு இருக்கு இடையில இடையில ஒரு சில டிப்ஸ் கண்டிப்பா நீங்க விதைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது நம்மளுடைய ஹேங்கிங் பிளான்ஸ்ல இருந்து ஒரு சில அப்டேட் தான் உங்க மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான பொருட்கள் குறைவான விலையில் நம்ம ஆர்க்கே பட்டறையிலே கிடைக்கும் இடம் குரோம்பேட்டை தாலுகா ஆஃபீஸ் அருகில் வாரத்தில் ஏழு நாட்களிலும் மேலும் ஆர்கே பட்டறை டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல பொருட்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கொரியர் மற்றும் பார்சல் வசதி மூலமாக பொருட்கள் இந்தியா முழுவதும் டெலிவரி செய்யப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பட்டறை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பட்டத்துக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன விதைக்க போறோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஸோ அதுக்கான விதைகளை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய ஆர்கே பட்டறை நர்சரிக்கு இப்போ வந்திருக்கும் ஸோ நமக்கு தேவையான விதைகளும் எடுத்துட்டு இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள் விதைக்கலாம் அப்படின்ட்டு உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அவங்க ஸோ நம்மளுடைய நாட்டு விதைகள் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே இருக்குது ஸோ எல்லாமே லைனாகவே நான் உங்களுக்கு இந்த சீசனுக்கு என்னென்னலாம் போடலாம் அப்படின்ட்டு இருந்து ஆரம்பிக்கலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வந்து இருக்குது ஸோ அதில் அரைக்கீரை பருப்பு கீரை முளைக்கீரை சிறுகீரை அந்த மாதிரியான குட்டி குட்டி செடியாக வர கீரைகள் எல்லாமே எல்லா சீசன்லையுமே போடலாம் பட் மழை வந்துச்சுன்னா தான் ப்ராப்ளம் ஸோ தழைஞ்சு வரும்போது இனிஷியலாக மழை வந்து ஒரு ரெண்டு ட்ராப் பூசா அடிச்சாலே எல்லாமே உடஞ்சிரும் ஸோ அதனால் இந்த கீரைகள்லாம் வளர்க்குறதுக்கு மழை மட்டும்தான் பட் சீசன்னு கிடையாது எல்லா டைம்லேயுமே காய்கறி செடி வளர்க்குறீங்களோ இல்லை மரங்கள் வளர்க்குறீங்களோ அப்படி இட இடையில போட்டு அப்பப்போ நீங்கள் ஆரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கீரை மணத்தக்காளி கீரை கொடி இந்த மாதிரி கீரை எல்லாமே மழை வந்தாலும் ஒன்றும் டேமேஜ் இருக்காது பெருசாக ஏன்னா கீரை மரம் மாதிரி வந்துடும் மணத்தக்காளி நல்லா பெரிய செடியாக வந்துடும் எல்லாம் கொடியாகவே போயிடும் ஸோ அதுவுமே நீங்கள் எப்போனாலும் போட்டுக்கலாம் பட் அதுக்கான இடம் செட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மழையெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அந்த பொன்னாங்கண்ணி கீரை ஸோ அந்த மாதிரி ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கீரைகள் எப்பவுமே சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்ததாக கொடி காய்கறிகள் எல்லாமே எல்லாமே கொடி காய்கறிகள் போடுறதுக்கு ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பர்ஃபெக்டான டைம் தான் ஸோ அப்போ போட்டிங்க அப்படின்னாலே ஆடிப்பட்டத்தில் ஒரு நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் ஸோ ஆடிப்பட்டம் அப்படின்னாலே மெயினாக அந்த கொடி காய்கறிகள் தான் ஸோ அந்த டைமில் போடும்போது கொடி காய்கறிகள் ஒரு சூப்பர் ரிசல்ட்டே பார்க்க முடியும் நான் வந்து இப்போ விதைக்க போகிறேன் ஸோ மேலே இருக்கிற நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு கொடி தான் போட முடியும் அவங்க அதனால் இப்போயே போட்டு விட்டுருவோம் நான் எப்போவுமே அது அந்த இது நல்லாவே ஈல்டு கிடைக்கும் நமக்கு அது பொதுவாக நார்மலாக அந்த பட்டம்லாம் பார்த்து போடுறவங்க வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் தான் ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி வெள்ளைப்பாகல் மிதிப்பாக பகல் சொக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பிஞ்சு வெள்ளரி மூக்குத்தி அவரை சிறகு அவரை இந்த மாதிரி எல்லா குடையுமே வந்து கரெக்டாக அந்த டைமில் விதைக்கலாம் அடுத்ததாக வந்து முருங்கை செடி முருங்கை இருக்குது யாழ்ப்பாணம் முருங்கை இதுவுமே நீங்கள் சீட் போட்டு சாப்பிளிங் வச்சு எந்த சீசன்னாலுமே நீங்கள் வச்சுக்கலாம் அது இல்லாமல் மரம் மாதிரி வரக்கூடியது இதுக்கான சீசன் அப்படின்லாம் செப்பரேட்டெல்லாம் கிடையாது அண்ட் அடுத்ததான் வந்து கத்திரிக்காய் வெரைட்டிஸ் இருக்குது கத்திரிக்காயில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வெரைட்டிஸ் இருக்குது இதுவுமே எல்லா சீசன்லையுமே காய்க்கிற காய் அப்படின்றதால அதுக்கு செப்பரேட்டாக சீசன் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் சம்மர்லேயும் போட்டுக்கலாம் பட் எப்போனாலுமே போட்டுக்கலாம் சாப்லிங்ஸ் போட்டு வச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து செட் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய்லாம் ஒரு கத்திரிக்காய் செடி கண்டிப்பாக ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அதாவது ப்ராப்பராக அந்தந்த டைமில் ப்ரூன் பண்ணி ஈல்டு எடுக்கும்போது ப்ரூன் பண்ணி அதுக்கான ஃபெர்டிலைசர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் ஒரு நல்ல ஈல்டே எடுக்க முடியும் அடுத்ததாக நெய் மிளகா நெய் மிளகா பொறுத்த வரைக்கும் ஜெர்மனேஷன் ரேஷியோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது ஏன்னா நானுமே ட்ரை பண்ணேன் எனக்கு அந்த ரிசல்ட்லாம் கிடச்சிது பட் ஒன்று ரெண்டு செடி நமக்கு கிடைச்சாலே போதும் நல்லா பெரிய செடியாக வருது நிறைய காய்க்குது ஸோ அதை வந்து நான் மாடியில் நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக கொடமிளகா பஜ்ஜி மிளகா கொடமிளகா பஜ்ஜி மிளகாலாம் ஆகஸ்ட் எண்டிங்கில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சீட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த வெயில் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி துனால் நல்லா ஈல்டு இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது காந்தாரி பச்சை மிளகா குண்டு மிளகா இது எல்லாமே நீங்கள் எல்லா சீசன்லேயுமே போடலாம் பொதுவாக அந்த தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகா வெண்டக்காய் இந்த ஆல் சீசன் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சீசன் அப்படின்னு கிடையாது எல்லா டைம்லேயும் போட்டு நம்ம ஓரளவுக்கு நல்லா காயை எடுத்துக்கலாம் பட் அந்த கிளைமேட் அந்த சூட் ஆகும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈல்டு இருக்கும் மற்ற டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்டு ஒரு சில டைம் அந்த சம்மர்லலாம் பார்த்திங்கன்னா பறுக்கிறதுக்குள்ளேயே முத்திரம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒரு சில இதில் வரும் ஸோ அதுக்கெலாம் வந்து செடியை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு செடி வைக்கிறது தான் பெஸ்ட்டு அதுக்கு அடுத்ததாக செடியாக வர செடி பீன்ஸ் எல்லாமே இப்போ தாராளமாக போடலாம் அப்புறம் முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி எல்லாமே ஜூன் மாதம் கூட போடலாம் இப்போவும் நீங்கள் போடுறதுனால தாராளமாக போடலாம் அதெல்லாம் மக்காச்சோளம் எல் சிகப்பு மக்காச்சோளம் அதெல்லாமே அதுக்கு இப்போ போடலாம் அதுவும் நீங்கள் ஜூன் மாதமே ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் மழைக்கு முன்னாடி அந்த பூ வச்சு கதிர இறங்குச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த டைமில் ம பூ வைக்கிற டைமில் மழை வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மகனா கொட்டி நெட் ப்ராப்பராக ஆகாது ஸோ ஒரு ரெண்டு டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அப்புறம் ஒருத்தவங்க சொல்லி தான் நான் வந்து அதை கெஸ்ட் பண்ணேன் பட் இப்போ நீங்கள் ஜூன் மாதம் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த அடுத்ததாக வெங்காயம் வெங்காயம்லாம் இப்போ போடலாம் பட் இருந்தாலும் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சாறு நாள் கண்டினியூஸாக மழை வந்ததுனால அது அந்த மாதிரி வேறு அழுகிட்டு அழுகிறோம் ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் மேலான இடத்துல வச்சு தண்ணி நிற்காம போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஈல் பார்க்கலாம் தான் வந்து ஹைப்ரிட் சீட்ஸ் ஹைப்ரிட் சீட்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு சீட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ கஸ்டமர்ஸோடய ரெக்குவயர்மெண்ட்க்காக நம்ம வாங்கி வச்சிருக்கோம் கேட்டாங்க அப்படின்றது அதில் டேர்ன் இஃப் நூக்கல் முட்டைக்கோஸ் ப்ரக்கோலி காலிஃப்ளவர் இது எல்லாமே வந்து ஆகஸ்ட் எண்டிங்கில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போவுமே இடல் இடத்துல சிலனா கொஞ்சம் வெயில் வரும் ஸோ அதுலேயுமே பார்த்துட்டு ஆகஸ்ட் எண்டிங்கில் ஒரு ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஈல்டு இருக்கும் அப்புறம் வந்து அஸ்வகந்தா மாதிரி குழுந்தாவறை இந்த மாதிரி ஹெர்பல் சீட்ஸ் நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்கும் பூனைக்காலி அதெல்லாமே எதுக்கு சீசன் கிடையாது நீங்கள் எப்போனாலுமே போட்டு எடுத்துக்கலாம் தாராளமாக இந்த அடுத்ததாக கிழங்கு வகைகள் இருக்குது அதுவும் கொஞ்சம் பார்க்கலாம் அடுத்ததாக ஆடிப்பட்டத்தில் கிழங்கு வகைகள் எல்லாமே வைக்கலாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள் ஸோ இனிஷியலாக நாங்கள் இந்த கிழங்குலாம் வாங்கி வைக்கும்போது எந்த முலையுமே இல்லாமல் தான் இருந்துச்சு பட் மற்ற மந்த்தில் எல்லாமே அளவுக்கு கோக்கோ போய்ட்டு நம்ம போட்டு வச்சாலும் ஒரு பாதி பர்சன்டேஜ் முளைக்கும் பாதி முளைக்காது ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி நைன் வந்து நல்லா கிழங்கு எல்லாமே முளைச்சிருச்சு ஏன்னா இந்த கிளைமேட் அப்படி ஸோ இந்த சீசனில் கற்றுச்சிங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸில் வந்து ஒரு நல்ல ஈல்டு இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட எத்தலை வள்ளி இருக்குது ராசவல்லி இருக்குது பெருவள்ளி இருக்குது கரு இஞ்சி இருக்குது மஞ்சள் இருக்குது கருமஞ்சள் இருக்குது சம்பங்கி இந்த மாதிரி நிறைய கிழங்கு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த கிழங்கு வெரைட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய வரும் நிறைய இன்ஸ்டாக் ஆகும் சடனே காலியாகும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ பார்த்து போட்டுக்கலாம் ஸோ இந்த கிழங்கெல்லாம் நீங்கள் வாங்குனீங்க அதாவது நாங்கள் கொடுக்கும்போது வந்து இந்த மாதிரி மொளை இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு ட்ரேயில் வெறும் கோகோபீட் மட்டும்தான் உள்ளே ஃபில் பண்ணியிருக்காங்க கொடுக்குற கிழங்கை உள்ள வச்சு கோகோபீட் வச்சு ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு கீழே வந்து ஃபுல்லாக வேறு இறங்கிடும் ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இதெல்லாம் வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் வேர் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கினதும் நீங்கள் இதை எடுத்து நீங்கள் லேண்ட்லையோ இல்லை குரோ பேக்லேயோ வச்சு மூவ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் கோகோ பீட் மட்டும் போட்டு வச்சிங்க அப்படின்னாலே ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் வாட்டரிங் மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு வந்து பத்து நாள்லேயே நல்லா முளைச்ச வந்துடும் எல்லாம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் போடுற சீட்ஸும் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கீரை வெரைட்டிஸ் எடுத்துருக்கேன் இந்த டைம் அடிஷ்னலாக வந்து ஒரு சக்கரவர்த்தி கீரை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவும் எடுத்துருக்கோம் அப்புறம் ஹைப்ரிட் சீட்ஸும் வந்து இந்த டைம் போட போகிறேன் பிரக்கோலி காலிஃப்ளாக ஆர் கேபேஜ் எல்லாமே ப்ரக்கோலி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நம்ம மாடித்தூரத்தில் ட்ரை பண்ணப் போகிறோம் கொடி காய்கறிகளில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளப்பாகல் மிதிப்பாகல் அப்புறம் கொடி பீன்ஸ் வந்து இந்த டைம் போட போகிறேன் அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்த அந்த சிகப்பு அவரை சிறகு அவரை கொடி அந்த இதுலேருந்து எடுத்த விதை வந்து நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டு மூணு விதை ஸோ அதையும் வந்து போட்டு விடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கொடி வந்து இவ்வளோ போட முடியும் இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற செடிங்களுக்கு வந்து விதை கிடைக்காது ஸோ நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற சீட்ஸ் வந்து இந்த சீசனுக்கு இவ்வளோ தான் ஸோ இதை வந்து அங்கே ஷோ பண்ணும்போது உங்களுக்கு எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம எடுத்துகிட்டு வந்த விதைகள் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம் தொட்டியில் தொட்டியுமே எல்லாமே எம்ட்டியாக பக்கவாக ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கு முன்னாடியே வந்து நான் விதை எப்படி போடுறது அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஐ ஐப்டனில் கொடுக்கறேன் ஸோ இப்போ நம்ம என்னென்ன விதைகள் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜராக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இடையில இடல ஒரு சில டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் விதைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து கீரை போட்டுடலாம் கீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் நான் தனியாக கீரைக்கு மட்டும் தனியாக குரோ பேக் ரெடி பண்ணி போடுறது ஒன்று ரெண்டு கீரை தான் போடுவேன் மற்றபடி நமக்கு வந்து

டைம் வளராது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் லைட்டாக கொஞ்சம் தூவி விட்டுட்டு மேலே மண்ணை போட்டு நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படினாலே போதும் அண்ட் குரோ பேக்கு தனியாக கீரைக்கு செட் பண்ணி போடும்போது பாத்தி கட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து பாத்தி கட்டணுன்ட்டு இல்லை ஸோ இதில் வந்து வர்றது வரைக்கும் வரட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுருவேன் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய செடியாக வந்தால் கட் பண்ணி எடுக்கிறது தான் ஸோ அதனால் ஓரளவுக்கு கரெக்டாக வந்தால் போதும் அண்ட் கொஞ்சம் நாளைக்கு வந்து பூவாளியில் தண்ணி ஊற்றுறதுக்கு பிளான் பண்ணிப்போம் அதுக்கேற்ற மாதிரி ஹோஸ்டல் அடிக்காமல் பூவாளில் தண்ணி ஊற்றினோம்னாலே போதும் அடுத்தது விதைக்க போகிறது புடலங்காய் பீர்க்கங்காய் பாகக்காய் எல்லாமே தான் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விதைகள் எல்லாமே டேரெக்டாகவே நம்ம விதைச்சிடலாம் தனியாக சீலிங் போட்டு எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது அண்ட் ஒரு சில டைம் ஜென்மேஷன் ப்ராப்ளம் ஏதாவது வரா மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பஞ்சகாவியம் பஞ்சகாவியம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அதில் ஊற வச்சு நீங்கள் அதை எடுத்து விதைச்சிங்க அப்படின்னாலே போதும் ஸோ நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாட்டிங் மிக்ஸ் ஆல்ரெடி பக்கவாக ரெடி பண்ணிவிட்டு அதில் டைக்கௌட்டர் மாதிரி ரெடி மோனஸ் எல்லாமே கொடுத்து ஒரு பத்து பஞ்சு நாள் நான் செட் பண்ணிவிட்டேன் நேற்று வந்து பஞ்சகாவையும் மோத்து கொஞ்சம் கலரை விட்டாச்சு அதனால் இந்த விதைய வந்து இப்போ நான் டேரெக்டாக விதச்சிடுவேன் விதையை வந்து முடிஞ்ச அளவு ஈவினிங் டைமில் விதைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க ஜெர்மேஷன் நல்லாயிருக்கும் இப்போ போட போகிறது செடியை வர தான் எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு செடி தான் போட போகிறேன் ஏன்னா லாஸ்ட் டைமே போட்டு எல்லாமே ரொம்ப வளர்ந்து காடு மாதிரி ஆயிடுச்சு அதனால் நிறைய போட பிளான் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு செடி அது இருந்தாலே போதும் மொத்தமாக கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு சாம்பாருக்கு ஒரு நாலு கால் அஞ்சு காய் அது பறிக்கிறது கரெக்டாக இருக்கும் நமக்கு அந்த செடியை வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விதை வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் நிறைய பேர் செடியை வர வாங்கினா கொடி மாதிரி போகுது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அஞ்சு சீசனில் போடும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் வந்துச்சுனாலும் அந்த கொடியா போகிற கிளையை கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் சைடில் வந்து நிறைய செடி வர ஆரம்பிச்சிடும் ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த விதையை விதச்சிடலாம் மண்ணு பார்த்திங்கன்னா எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் இந்த பாட்டிங் மிக்ஸ்லாம் கிட்டத்தட்ட ரெடி பண்ணி ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ அப்பப்போ நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு ஒரு வாட்டி அவரை போட்டோன்னா அடுத்த வாட்டி மறுபடியும் அதே செடி போடாமல் வேறு வேறு செடி மாற்றி மாற்றி போட்டு செடி எடுத்த உடனே கொஞ்சம் உரம் அதெல்லாமே பஞ்சகாவியம் அதெல்லாமே கொடுத்துட்டு மண்ணை வந்து ஒரு ஒன் மந்த் இல்லை இருபது இருபத்தஞ்சி நாள் ஃப்ரீயாக விட்டுடுறீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அதாவது அடுத்த செடி வைக்கும்போது ஸோ இப்போ நம்ம இதை விதச்சிடலாம் விதை வைக்கும்போது ஒரு விரலில் ஒரு இன்ச் அளவுக்கு ஆழம் இதுவே போதுமானதாக இருக்கும் போட்டுவிட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க மண்ணை வந்து அமுத்த வேண்டாம் இதே போதும் போட்டுட்டு வாட்டரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் இந்த செடியை வர உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நாள்லேயே வந்து முளைச்சிடும் நிறைய பேர் மண்ணுக்குள்ளேருந்து தேனிலாம் கூடு கட்டியிருக்கு தேனிலாம் வெளில வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அண்ட் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அது கூடு கட்டுச்சு அப்படின்னா செடிக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நல்லாவே கிடைக்கும் மண்ணுடைய அந்த ஹோலில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த தேனியும் வந்து அதுதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு ஆக்சுவலாக அதோடய கூடு இங்கே இருந்திருக்கு போல இருக்குது நாங்கள் தான் நேற்று பஞ்சகாவில் வந்து கிளறி விட்டோம் அதனால அதோடைய ஹோல் வந்து தேடிட்டு இருக்குது ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க இது மாதிரி தேனிலாம் மண்ணுக்குள்ளே இருக்குது ப்ரோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ பயப்படவே வேண்டாம் நீங்கள் அதுக்கு அடுத்தது கொடி காய்கறிகள் கொடி காய்கறிகளுக்கும் இந்த வாட்டி ப்ராப்பராக பிளான் பண்ணிடல மினிமமாக தான் போடணும் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் நிறைய போட்டு மேலே ஃபுல்லாக படந்துருச்சு நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அப்படி இந்த ட்ரம்மில் வந்து நம்ம லாஸ்ட் டைம் சொரக்கா போட்ட மாதிரி போட்டு ஓலக்கட்டையில் ஏற்றி விடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் அடுத்தது வெள்ளைப்பாகல் மிதிப்பாகல் அண்ட் ஒன்னே ஒன்று பாம்பு புடலை இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறேன் அந்த ஒரு ஒரு புடலையே வந்து நாலு அடி அஞ்சடி இருக்கும் பட் இப்போ கிட்ட இப்போ நம்ம கிட்ட அந்த சீட் வந்து ஸ்டாக்கில் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துடும் வந்த உடனே அதுவும் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக குட்டி குட்டி விதைகள் அதாவது குட்டி குட்டி விதைலாம் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாற்று போட்டு எடுத்து மாற்றி வைக்கலாம் பட் இப்போ நான் வந்து டேரெக்டாகவே இதில் போட போகிறேன் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு விதை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டுருவேன் ஸோ போட்டோன்னா அதில் எக்ஸ்ட்ரா இன்கேஸ் முளைச்சிது அப்படின்னா எடுத்துட வேண்டியதான் அப்படி இல்லைனா கண்டிப்பாக அதில் ஒன்று ரெண்டு நல்லா ஜெர்மனேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா ப்ரகோலி காலிஃப்ளவர் கேபேஜ் எல்லாமே நிறையா போட முடியாது பட் மினிமமாக நம்மக்கிட்ட இருக்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் ட்ரை பண்ண போகிறோம் முள்ளங்கிக்கும் எதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் பாட்டே கரெக்டாக இருக்கும் ஸோ மண் எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு ஒரு சீடு வந்து போட்டு நான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்து நான் விதைக்க போகிறது ப்ரோக்கோலி ஸோ நம்ம தோட்டத்தில் மொதல் முறையாக ப்ரக்கோலி விதைக்க போகிறோம் இந்த சைஸ் ரெக்டாங்கிள் பாட்டில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ப்ரக்கோலி செடி வளர்க்கலாம் கேபேஜ் காலிஃப்ளவர் அந்த மாதிரிலாம் இருந்ததுனா ஒரு ரெண்டு செடியே கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதுவுமே பெரிய செடியாக வரும் ஸோ இந்த டைம் இப்போ மண்ணில் பார்த்தீங்கன்னா கிளரி விட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ ப்ரக்கோலி விதைய மேலே ரேண்டமாக தூவி விட்டுட்டு மூடிடுவேன் அண்ட் ஒரு வாரத்தில் இருந்து பத்து நாள் முளைச்சிடும் ஒரு பதினஞ்சு நாளில் நம்ம நாற்றை எடுத்து மாற்றி வச்சலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாமே அப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன் காலிஃப்ளவர் கேபேஜ் எல்லாமே அதனால அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்க சின்ன சின்ன குழி தான் நம்ம செடியை வரைக்கும் எடுத்த குழியை விட பாதி தான் ஒரு அரை இன்ச் குழியே போதுமானதாக இருக்கும் ஒரு ஒரு குழியிலையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு விதம் தாராளமாக போடலாம் அண்ட் வளர்றதை வச்சு நம்ம பார்த்து எடுத்து திருப்பி சாப்பிடுங்க எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் நான் வந்து மூணு விதை போட்டுட்ருக்கேன் ஒரு ஒரு குழியிலேயுமே ப்ரகோலி சீட் போட்டாச்சு இனிமேல் கேபேஜ் காலிஃப்ளவர் எல்லாமே லைனாக போட்டு மார்க்கில் நோட் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா இலை வந்து முளைச்சி வரும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் நான் இங்கே போட்டிருக்கும் போது எது 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 இதில் மாற்றி வச்சேன்னு தெரில கடைசியில் நான் நாற்று எடுத்து மாற்றி வச்சா எல்லாமே கேபேஜாக வந்துருச்சு மற்ற எல்லாமே எடுத்து போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த டைம் அந்த தப்பை பண்ணக்கூடாது அண்ட் அடிஷ்னலாக இந்த டைம் வந்து ஒரே ஒரு கிழங்கு வகையை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது என்னென்னா முடவாட்டு கால் கிழங்கு ஸோ இந்த கிழங்கு வந்து நம்ம கிளைமேட்டுக்கு அந்தளவுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸோ இது வந்து ஹில் ஸ்டேஷனில் அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நம்மக்கிட்ட வந்த உடனே உடனே மொள வந்துருச்சு ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் சரி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது ஏன்னா இனிமேல் அந்த அளவுக்கு வெயில் இருக்காது ஸோ அதனால் ஒரு எயிட்டின் இன்ட்டு எயிட்டீன் பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வச்சுட்டு மேலே அப்படியே ஏற்றிடுது படுத்தி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே வேறு செடி எதுவும் வர கிடையாது அதனால் இது மட்டும் ஃபுல்லாக படத்து விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ எதுவும் வச்சிடலாம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கடையிலே வச்சு பீட்டில் வச்சு வேறு எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க சின்னதாக முளையும் வந்திருக்கு ஸோ இப்போ எடுத்து வச்சோம் அப்படின்னா உடனே செட் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப உள்ளெல்லாம் வைக்க வேண்டாம் மேலோட்டமாக வச்சுட்டு மண்ணை மூடிட்டால் போதும் லைட்டாக அந்த முளை தெரிஞ்சதுனா போதும் அது கொஞ்சம் சீக்கிரமாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் முளையோடு மூடிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் ஸோ அளவுக்கு வச்சுட்டு லைட்டாக மொள மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிடும் இந்த ஆடிப்பட்டத்துக்கான விதைகள் எல்லாமே நம்ம தோட்டத்தில் போட்டாச்சு அண்ட் இன்னொரு சின்ன பிளான் இருக்குது நம்ம ஆர்கே போட்டிய நர்சையில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று நம்ம கிடச்சிருக்கு ஸோ அந்த இடத்துலையுமே இந்த சீசனுக்குள்ளே முடிஞ்சது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு கார்டன் செட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதை பற்றின எதுவும் அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் விதை போட்டு முடிச்சாச்சு அடுத்ததாக கார்டன்லேருந்து ஒரு சின்ன அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் முதல் அப்டேட் நம்மளுடைய ட்ராகன் இருந்து தான் நான் லாஸ்ட் டைமில் வந்து நிறையா வீடியோஸில் சொல்லியிருந்திருப்பேன் மார்ச் மாதத்துலேருந்தே வைக்கும் பட் இந்த டைம் ரொம்ப டிலே ஆச்சு அப்படின்ட்டு ஸோ டிலே ஆனதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி நிறைய பூ வச்சிருக்கு நிறையா பிஞ்சும் பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட் அப்டேட் வந்து நம்ம கடையிலையுமே வாட்ஸ்அப் வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இனிமேல் பூ வைக்கலாம் எப்போ வரும் அப்படின்ட்டு மேபி இந்த டைம் இந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி எதனாலயான்னு தெரியலை பட் இப்போ வந்து நிறையா பிஞ்சு இறங்கிருக்கு அதை தவிர்த்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து மறுபடியும் பூ வச்சுருக்கு அதுலேயுமே நிறையா இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நானுமே முன்னாடி நினைச்சேன் ஸோ டிராகன் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் அப்படியே வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றினா ப்ராப்பராக வரும் வேறு எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு பட் மற்ற செடிங்களுக்கு ஃபாலோ பண்ணும்போது அதே மாதிரி இதுக்குமே என்ன உரமாக இருக்கட்டும் பஞ்சகாவியம் மீனம் மீனமாக கொடுக்கும்போது பழத்தோட சைஸ் வந்து நல்லா பெருசாகவே வருது பட் நார்மலாகவே காய்க்குது நம்ம அந்த உரம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது பட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பழத்தோட சைஸ் பெரிய பெருசு பெருசாகவே வருது ஏன்னால் நாங்கள் நான் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா லாஸ்ட் டைம் நல்லா ப்ராப்பராக ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ணலாம் ஒரு பழமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்குலாம் நாங்கள் பட் அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டதால் சின்ன சின்ன பழமாக வந்துச்சு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது பிஞ்சு இப்போ தான் பூத்து பிஞ்சு வச்சிருக்கு அண்ட் இது வந்து இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் அதுக்குள்ளே ஒரு நல்ல சைஸ் வரும் இது அண்ட் பூ எல்லாமே இருக்கு மறுபடியும் நிறையா வந்திருக்கு அது எல்லாமே வந்து அடுத்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது நம்மளுடைய காடை அப்டேட் தான் ஒரு சிலர் கேட்டுருந்தீங்க அப்புறம் காடெல்லாம் என்னாச்சு திருப்பி வாங்கி விட்டிங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து வாங்கி விட்டாச்சு ஏன்னா வெயில் வந்து வெயில் காலம் முடிஞ்சது ஸோ அந்தளவுக்கு வெயில் வந்து இனிமேல் அடிக்காது ஸோ கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்றதால நம்ம காடையுமே வாங்கி விட்டாச்சு ஒரு இருபது காடை அதுக்கு வந்து ஒரு அஞ்சு மேல் ஒரு இருபது ஃபீமேல் ஒரு அஞ்சு ஃபீமேல் அந்த ரேஷியாவில் வாங்கி நம்ம விட்டோம் அண்ட் வாங்கிட்டு வந்து விட்டதுலேயுமே ஒரு ரெண்டு வந்து காலி ஸோ என்னன்னா எலி பிரச்சனை சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே அந்த எலி பண்ண வேலை தான் அதுவுமே ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம செட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக இதில் வந்து மேட் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வந்துருதுங்க பெரிய கடை அப்படின்னா இந்த மாதிரி பூந்து வராது குட்டி கடை அப்படின்றதால உள்ளிருந்து பூந்து இப்படி வந்துருதுங்க இங்கே வந்திருந்ததுன்னா எலி வந்து இங்கேருந்து கடிச்சிருது ஸோ அதனால் மேட் போட்டு கவர் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கொஞ்சம் நாள் நம்ம தீனி போட்டு வளர்கிற வரைக்கும் வளர்ந்துச்சுன்னா வெளியே வெளியே வராது அண்ட் கோழி பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே முன்னாடி இருந்தது தான் அதே கருஞ்செவல் ஒன்று ஒரு கருங்கோழி ஒரு சிறுவிடை ஒன்று இதுதான் இருக்குது அண்ட் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஓல்டு தான் இது முட்டை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டேஸ் ஆகும் ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு தான் வந்து நமக்கு இதுலேருந்து முட்டை கிடைக்கும் பட் அதுக்குள்ளே செட் ஆகிடும் இந்த இடமும் நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ரெகுலராக ஒரு ஒன் டு டூ இயர்ஸ் வந்து காடை முட்டை ரெகுலராக கிடைக்கும் நமக்கு அடுத்த அப்டேட் நம்மளுடைய ஓலக்கொட்டைகளில் இருந்து தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் எல்லாமே நிறையா வளர்ந்து லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கொச்சம் கொச்சம் நாங்கள் இங்கேயும் தொங்கிட்டு வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் அது எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து மேலே ஸ்டிக்கில் கட்டி விட்டாச்சு கட்டினதுமே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அண்ட் இதுலேயுமே கொஞ்சம் ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுறேன் ஏன்னா வர வர நிறைய வளர ஆரம்பிச்சு திருப்பி நம்ம எடுத்து சுற்றி வைக்க முடியல உள்ள ஸோ கீழே ரொம்ப தொங்கிட்டு இருந்ததால கொஞ்சம் மணி பிளான்லாம் மட்டும் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் இவ்வளோ செடி தான் நம்ம இனிஷியலாக வச்சுருந்தோம் பட் எலி பண்ண வேலையில் அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் தங்கிட்டு இருந்தது மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கனா அந்த கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் எம் வந்து கரெக்டாக கிடச்சிரும் கடிச்சுன்னா ஃபுல்லாக வாடிடும் நான் அது எல்லாத்தையுமே எடுத்து திருப்பி நாங்கள் மண்ணுமே ரீபாட் பண்ணி சூப்பராக மணி பிளான்ட் செட் பண்ணி விட்டோம் பாட்டில் இருக்கிற மணி பிளான்ட்டுமே மேலே விட்டு அண்ட் கும் கிடக்கடனே வளர ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிடும் அண்ட் முன்னாடி இருந்த பிளான்ட் அது மட்டும் அப்படியே இருந்ததுன்னா இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாகவே நல்லா க்ரீனிஷாக சூப்பராக கொண்டு வந்திருப்பேன் பட் நம்மளாலேயே கொஞ்சம் இடத்துல மெயின்டைன் பண்ண முடியல ஸோ அதுவுமே ஒரு ரீசன் தான் அட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து அதை விட சூப்பராகவே நான் செட் பண்ணிட்டேன் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் மேலேயும் மணி பிளாண்ட் எல்லாமே போயிடுச்சு அண்ட் அதுவுமே தொங்கும்போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்ரீனிஷாக அழகாக இருக்கும் அது எல்லாமே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது நம்மளுடைய பைப் லைனில் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற டேபிள் ரோசஸ் தான் செடி வந்து சூப்பராக வளர்ந்துருச்சு முன்னாடி வீடியோஸ் நான் சொல்லியிருந்திருப்பேன் மொத்தமாக இதில் வந்து நம்ம ஒரு பதிமூணு கலர்ஸ் டேபிள் ட்ரெஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து இன்றைக்கி கரெக்ட் இதில் வந்து ஒரு ஏழு கலர் வந்து பூத்துருக்கு அண்ட் இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பூக்க ஆரம்பிக்கும் அண்ட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது இது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்து இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் பூத்துருக்கு ஒன்று ரெண்டு தான் பூக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையா கலர்ஸ் பூத்துருக்கு மார்னிங் ஒரு ஏழு எட்டு மணி கொஞ்சம் வெயில் படும்போது விரிய ஆரம்பிக்கும் அப்போ ரெண்டு மணிக்கெலாம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் மட்டும் இதில் பூத்து போது நம்ம பார்த்து ரசிச்சுக்கலாம் அவ்வளோதான் அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே பூத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே எல்லாம் வீடியோலாம் மொத்தமாக போக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது நம்மளுடைய ஹேங்கிங் பிளான்ஸ்லேருந்து ஒரு சில அப்டேட் தான் சில நம்ம பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாமே பாட்டில் வந்து செட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தோம் அண்ட் இது எல்லாமே சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு டோட்டல் ஒயினாக இருக்கட்டும் டங்கல் டார்ட் ஆர்ட் இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா வந்துருச்சு ஸோ இந்த பிளான்ட்டுமே வந்து சூப்பராக வளர்ந்து பட் இதுக்கு மேலே நான் வச்சுருந்தேன் அளவுக்கு க்ரோத் வந்ததே கிடையாது சின்ன சின்ன ஸ்டெம் தான் கட் பண்ணி வச்சோம் இதில் பட் இந்த கிளைமேட்டும் நல்லா இருக்குன்றதால சூப்பராக வந்துருச்சு போல இருக்குது அண்ட் இந்த பிளான்ட்டுடைய பேர் எனக்கு தெரியல தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு அப்படியே தொங்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஒரு சில கஸ்டமர்ஸ் வீட்டில் பார்த்துருக்கேன் நான் அதில் அந்த அடுத்தது அந்த டெங்கில்டு ஹார்ட் பிளான்ட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே உடனே வளர்ந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு கீழே ஸோ நம்ம செட் பண்ணும்போது மேலே மட்டும்தான் தான் நம்ம செட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கும் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு டூ மந்த்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும் அது பட் அதுங்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா இதை வந்து நான் எடுத்துருவேன் ஏன்னா இதில் நிறையா உள்ள ஸ்டெம்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டூ மந்த்ஸில் சூப்பராக கொண்டு வந்துடலாம் டோட்டல் ஒன் இதுவுமே வச்சு இவ்வளோ ஷார்ட் பீரியட்லேயே இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க நல்ல புஷ் ஆகிட்டு எல்லாமே இறங்கவே ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒன் மந்த்லேயே இங்கே இருக்கிற ஹேங்கிங் ப்ளான்ஸ் எல்லாத்துலையுமே ஒரு பாதி பிளான்ஸுக்கு மேலே ஒரு பார்ட் டைம் வரைஞ்சிரும் அந்தளவுக்கு ஹேங்கிங் பிளான்ஸ் உடைய க்ரோத் இருக்குது ஸோ இந்த டோட்டல் ஒயின் இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட் டைம்லேயே சூப்பராக வளர்க்கறதுக்கு எப்படி அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லி தரேன் தரேன் உங்களுக்கு நிறைய பேர் உங்கள் வீட்டு மாடலில் காய்க்கிற கொய்யா பழம் அதெல்லாம் எப்படி அணில் கேட்டு வந்து பாதுகாக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இப்படி தான் இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் துணியாக எடுத்து கட்டி விட்டுருவோம் நான் இதை வந்து நேற்று கட்டி விடலான்னு பிளான் பண்ணேன் பட் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அணில் வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு இதில் இப்போ இன்னொன்று மேலே நல்லா பெரிய பழமாக இருக்குது இது வந்து இன்னொரு நாளைக்கு இல்லை நாலாண்டைக்கு நல்லா கணிஞ்சிரும் ஸோ அதனால் இதை வந்து நல்லா வச்சு சுட்டிட்டு இன்னொரு துணியையும் கிழிச்சு சுற்றி கட்டி விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதில் வந்து பார்க்க முடியும் ஓரளவுக்கு அதில் வந்து பாதுகாக்க முடியும் முன்னாடிலாம் இந்த துணியோடு சேர்த்து கடிச்சிட்டு போயிடும் பட் இப்போ வந்து அந்த துணியோட சேர்த்து போட்டு கடிக்கிறது துணி இல்லைனா மட்டும் தான் கிடைக்குது நம்மளுடைய மாடி தோட்டம் அப்டேட் முடிஞ்சது நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் அண்ட் விதை போட்டு நம்ம செடிகள் எல்லாமே வளரும்போது போது அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அண்ட் நம்மளுடைய ஆர்கே போட்டை செகண்ட் பிரான்ச் இப்போ எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அதாவது அதோடைய அப்டேட் வந்து இப்போ பார்த்துடலாம் வாங்க அப்டேட் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஓக் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம செகண்ட் பிரான்ச் பொறுத்த வரைக்கும் வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துகிட்டு இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா மேன் பவர் தான் கிடைக்கல ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீம் மெம்பர்ஸே வந்து இப்போ களத்தில் இறங்கிடுறாங்க ஸோ நாங்களே பார்த்தோம் அண்ட் அவங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு தெரிஞ்ச அளவுக்கு பெயிண்டிங் ஒர்க் அப்புறமேட்டு ரப்பிஸ் ரஃப் இது பண்ணுறது மண் எடுத்து போடுறது கலவை கலக்கிறது முதக்கொண்டு நம்ம டீம் மெம்பர்ஸே ஒர்க் எல்லாமே வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்போ அண்ட் இப்போ வந்து ஒரு சில வோக்கு இந்த வெல்டிங் ஒர்க்லாம் வந்து அவங்க வந்தால் தான் முடியும் அவங்களுக்கு தான் வெயிட்டிங் ஸோ இந்த ராக்லாம் செட் பண்ணணும் அண்ட் அடிஷனலாக இன்னும் கொஞ்சம் வேலை எல்லாமே இங்கே இருக்குது அது எல்லாமே முடிகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு ஒரு மாதம் ஆகிடுச்சு நான் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ இங்கே மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே கான்ட்ராக்ட் பேசஸில் கொடுக்கல ஃபுல்லாகவே வந்து லேபர் பேசிஸில் தான் கொடுத்தோம் ஸோ ஏன்னா பட்ஜெட் எல்லாமே கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணது எல்லாமே அது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஃபுல்லா அண்ட் ஃபுல் கூட நிற்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ டிலே ஆகிடுச்சு இன்னொரு அளவுக்கு ஒர்க் முடித்தாச்சு இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமேட்டு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து ஒரு ஷெட்யூன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஏபிஎஸ் ஸ்டாண்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு அங்கே உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன் ஈவனாக ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடையாது அப்படின்ட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெயினாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவனாக ஒரு ஸ்பேஸ் செட் பண்ணி நமக்கு ஸ்டாண்டுக்கு வந்து ஏன்னா ஸ்டாண்ட் ஆர்டர்ஸ் வந்து இப்போ நிறையா வருது நமக்கு ஸோ அதனால் அதை செட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளேஸ் வந்து நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம் அண்ட் இன்னும் கொஞ்சம் உள்ள ரேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணனும் ஸோ அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணி ரெடியாக இருக்குது ஸோ வெல்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு மூவ் பண்ணிக்கலாம் ரிமைனிங் வொர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆர்கே போட்டே செகண்ட் பிரான்ச் ஃபுல்லாக ரெடியானதும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ராஜேஷ்குமார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்னிங்